ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2023 ஆகஸ்ட் மாதம் 21 திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு, கிரியைகளை முடித்து இளைப்பாறுதல். எபிரேயர் 4:10 சொல்கிறது, அவருடைய இளைப்பாறுதலை பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். பிதாவாகிய தேவன் ஒருபோதும் களைத்தோ சோர்ந்தோ இளைப்பாறவில்லை. 6 சிருஷ்டிப்பை முடித்த பின்பு தான் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டு மகிழ்ச்சியோடும் திருப்தியோடும் அமர்ந்திருந்தார். அதுதான் அவருடைய இளைப்பாறுதல். மனிதனைப் போல அவர் களைப்படைவதில்லை. அவர் ஆவியாயிருக்கிறார். அவர் சோர்ந்து போவதில்லை, இளைப்படைவதும் இல்லை. ஏசாயா 40:28. இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சில பொறுப்புகளை வைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி வாழ வேண்டுமென்றும் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டுமென்றும் அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் அநேகர் தேவன் நியமித்திருக்கிற கிரியைகளை செய்யாதபடியால் இளைப்படைந்து போகிறார்கள். ஓட்டப்பந்தயத்திலே ஓட ஆரம்பிக்கிறவர்கள் ஓட்டத்தை ஓடி முடிக்காமல் இழைத்து போகிறார்கள். இன்னும் சிலர் இடறி விழுந்து பின்வாங்கி போய்விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த வாழ்க்கை குறித்து பிதாவுக்கு கணக்கு ஒப்புவிக்கும் போது, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் என்று சொன்னார். யோவான் 17:4. அப்படி நீங்களும் உங்களுக்கு ஒப்புவித்த கிரியைகளை செய்து முடிக்கும்போது இளைப்பாறுதலை குறித்து நம்பிக்கை உள்ளவர்களாய் இருப்பீர்கள். தைரியமாய் கர்த்தருடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பீர்கள். அரசாங்க தேர்வுக்காக ஆயத்தமாகிற மாணவர்கள் முதலிலிருந்தே கருத்தோடு படித்து தங்கள் கடமைகளை நிறைவேற்றி வரும்போது தேர்வு நாளில் பயப்படவோ கலங்கவோ அவசியம் இருக்காது. சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இளைப்பாறுதலோடும் தேர்வு எழுதி வெற்றி பெறுவார்கள். ஆனால் படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்காமல் ஊர் சுற்றி கொண்டும் தேவையில்லாத காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்கள் தேர்வு நேரத்திலே கலங்குவார்கள். மணவாளனுடைய வருகைக்காக 10 கன்னிகைகள் காத்திருந்தார்கள். அதில் 5 பேர் பாத்திரத்திலே எண்ணெயோடும் தீவட்டியோடும் ஆயத்தமாயிருந்தார்கள். ஆனால் மற்ற 5 கன்னிகைகளோ புத்தி இல்லாதவர்களாய் போதுமான எண்ணெய் கொண்டு போகாமல் கடைசி நேரத்திலே அலைமோதி கொண்டிருந்தார்கள். இதனால் கர்த்தருடைய வருகையிலே பரிதாபமாய் கைவிடப்பட்டார்கள். தேவன் உங்களுக்கு நியமித்திருக்கிற கிரியைகளை செய்து முடிப்பீர்களானால் கர்த்தருடைய இளைப்பாறுதலுக்குள் மகிழ்ச்சியோடு பிரவேசிப்பீர்கள். மரண நேரத்தில் மூடி பக்தன் மிகுந்த மகிழ்ச்சியோடு, உலகம் எனக்கு முன்பாக சுருங்கி மறைந்து போகிறது, பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது, ஆஹா இது என்னுடைய முடிசூட்டும் நாள், கர்த்தருடைய கரத்திலே நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லி இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்தார். எத்தனை பாக்கியமான மரணம் இது! தேவப்பிள்ளைகளே, கர்த்தருடைய 2 வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது. இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள். இன்றைய நினைவிற்கு சங்கீதம் 37:37. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். இன்றைய வேதவாசிப்பு காலை சங்கீதம் 107, 108 மற்றும் 109 சங்கீதங்கள். மாலை 1 4 அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்ப வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிரியைகளை செய்து முடியுங்கள். சமாதானத்தோடு இளைப்பாறுதலுக்குள் பிரவேசியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.